அவன் விளையாடுற பார்க்கும் போது நம்மளுக்கு யாருப்பா இவன் இவ்வளோ சூப்பராக அடிக்கிறான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிக்கிறான். டே ஒன்றுமே இல்லைடா பசங்களா, ஒரு பட்டன் தான்டா, நான் உங்களுக்கு சிம்பிளாக காட்டுறேன். நான் வந்துட்டு அந்த மேக்ரோ எல்லாமே இப்போ போட்டிருக்கேன். ஏடபிள்யூ மேக்ரோ, சிங்கிள் ஸ்விட்சு, டபுள் ஸ்விட்சு, குளோவாலு, எல்லா மேக்ரோவும் நான் இப்போ இதில் வந்துட்டு இன்சர்ட் பண்ணியிருக்கேன். நான் காட்டுறேன் பாருங்க. ஜஸ்ட்டு நான் எதுவுமே பண்ண போகிறதில்ல, பத்து பட்டன் அழுத்து போகிறதில்ல, அப்படி தூக்க போகிறதில்ல, இப்படி தூக்க போகிறதில்ல, எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. நான் என்ன பண்ணுறேன்றது மட்டும் பாருங்கள். இதை அடிச்சுட்டு ஏடபிள்யூஎம் லெஜண்ட் தான். ஜஸ்ட் இங்கே பாருங்க, நான் வந்துட்டு ஒரே ஒரு பட்டன் தான் அழுத்துறேன், ஒரு பட்டன் தான், ஒரே பட்டன் தான். நான் பாட்டு கண்ணு மொழி ஹாட் கொட்டாய் விட்டுட்டு ஒரு பட்டன் அழுத்துறதுக்கு எனக்கு எவ்வளோ நாள் ஆகும். இதை அடிக்கிறதுக்கு எவனாவது ஏண்டா என் பாப்பா குட்டி குழந்தைய விட்டு அந்த பட்டன் அழுத்தி விளையாடுமானா விளையாடாதாடா. ஏண்டா இதுவாடா கேமு, ஜஸ்ட் எத்தனை ஒரு பட்டன், என்ன ஸ்பீடு பாருங்க, புல்லட் போறது தெரியுமா? இப்படி அடிக்கிறது, இப்படி அடிக்கிறது வேற கேமாடா. அதேதான் இதோ இதுல ஸ்கோப்பிங்ல இங்க பாருங்க, ஒரே பட்டன். ஜாலியா இருக்குல்ல, அந்த ஹேண்ட் கேப் இரு, கேம் ஆன் பண்றேன். இது அடிக்கிறதுக்கு, இது அடிக்கிறதுக்கு பத்து பேர் வேணுமாடா? ஏண்டா பச்சை குழந்தைய விட்டு அடிக்காதாடா, ஒரு பட்டன் எடுத்துறதுக்கு தெரியாதாடா, ஒரு பட்டன் எடுத்துறதுக்கு பச்சை குழந்தைக்கு தெரியாதாடா. இப்படி ஐயோ ஐயோ. ஸோ ஹாய் காய்ஸ், நான் அவங்க பாய் பிசி பேசுகிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு, ஸோ மேக்ஸிமம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஸோ அதை தான் நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறது மாதிரி ஸோ உங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க மேக்ஸிமம் ஒரு 500 லைக்ஸ். ஸோ அப்படியே உங்கள் கீழே கமாண்டு, ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ நான் எல்லா கமெண்ட்டையும் நான் ரீட் பண்ணுவேன், ரிப்ளை பண்ணுவேன். ஸோ எனக்காண்டி இந்த ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் நிறையத்தையும் நம்புகிறேன். ஸோ தெரியும் நீங்கள் அதை முடிப்பீங்கன்னு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறவங்க யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம என்ன எப்படி நம்ம ஏடபிள்யூஎம் செட்டிங், நம்ம எப்படி இப்படி ஆடுறோம், நம்ம மேக்ரோ யூஸ் பண்ணுறோமா, ஆட்டோக்கு யூஸ் பண்ணுறோமா, எல்லாமே நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ என்னை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னை பற்றி சொல்லணும்னா, நான் எந்த ஒரு மேக்ரோ யூஸரும் கிடையாது, ஆட்டோக்கு யூஸ் கிடையாது. ஸோ வீடியோவில் பார்த்துருப்பீங்க முன்னாடி, நம்ம அசார்பூர் சொல்லியிருப்பார் தெளிவாக, இவ்வளோ இப்படி யூஸ் பண்ணி தான் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள பாதி பேர் ஏடபிள்யூஎம் லெஜெண்ட்னு சொல்லிட்டு தெரியுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ எனக்கு அந்த லைவ் பார்த்தோம், ஏன்டா லைவ் பார்த்தோன்னு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ஏன்னா நம்ம கமெண்ட் பண்ணுற எல்லாருமே என்ன சொன்னாங்க, ஒரு பாய் பிசி அப்படின்னு ஒரு யூடியூபர் பேர் சொல்கிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க, பேர் வரிசையாக சொல்கிறாங்க. மேக்ஸிமம் அந்த ஏடபிள்யூ வந்து பாய் பிசி தான் சொன்னாங்க. ஸோ எனக்கே பார்க்கும் என்னால் ஜீர்ணிக்க முடியல. ஸோ அதுக்கான இந்த வீடியோ போட்டேன், இந்த ஒரே காரணத்துக்கு தான். ஸோ எனக்கு அவங்கள பற்றி கூட பிரச்சனை இல்லை. ஸோ அவங்க ஏதோ இஷ்டத்துக்கு கண்டென்ட் ஏதோ வியூஸாக லைவ் அதுக்காண்டி போடுறாங்க. ஸோ அதை நம்ம மண்ணிலி போட்டுருவோம். ஸோ எனக்கு உங்களை நினச்சா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ என்ன யார் என்ன சொன்னாலும் உடனே நம்பிடுறீங்க. ஸோ அதான் தமிழ் கமெண்டியாக என்னென்னு எனக்கு அதுவும் எனக்கு புரிய மாட்டேது. யா இப்போ ஒருத்தனை பற்றி சொல்கிறேன்னா டக்குன்னு நம்பிடுறது. ஸோ நீங்கள் இத்தனை நாள் இது பண்ணீங்க. ஸோ நான் நீங்கள் நிறையா பேர் அதில் பார்த்தேன், கமாண்ட் வந்துட்டு தான் இருந்துச்சு, பாய் பிசி பாய் பிசி, இத்தனை நாள் மேக்ரோ யூஸராக ஸ்கிரிப்ட் யூஸராக இருந்தீங்க. ஸோ அதுக்கான அந்த வீடியோ. ஸோ என்னோடய செட்டிங்ஸ் ஃபுல்லாகவே நான் ரிவல் பண்ணுறேன். ஸோ இந்த செட்டிங் வச்சு ஆடுங்கன்னு நான் சொல்லலை, நான் இதை வச்சு ஆடுறேன். ஸோ நீங்களும் அதை வச்சு ஆடினா ஆடலாம், அது உங்கள் இஷ்டம். ஸோ இப்படி தான் நான் யூஸ் பண்ணி ஸோ ஏடபிள்யூ நான் விளாண்டுட்டுருக்கேன். ஸோ அப்படியே பாருங்கள் நான் வரிசையாக இந்த ஏன்னா இந்த ஆஃப் ஸ்க்ரீன் போட்டுக்கிறேன், ஏன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வச்சா நீங்கள் கட் பண்ணி வீடியோ போகிறாங்க அப்படி கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ கஸ்டமைச்சிட்டி இதெல்லாம் செஞ்சு இதெல்லாம் நீங்கள் வைக்கிறது தான் நார்மல். ஸோ இருந்தாலும் கஸ்டமைச்சிட்டி காமிக்கிறேன். ஸோ இந்த தான் நான் கஸ்டமைச்சிட்டி வச்சுருக்கேன். ஸோ வேறு ஒன்றும் இல்லை, டிஸ்பிளே இதெல்லாம் இல்லை, ஏன்னா நம்மளோட கிராஃபிக்ஸ் கார்டு வர சின்ன கிராஃபிக்ஸ் கார்டா, ஏன் அல்ட்ராவில் இருக்குது. ஓ டிஸ்பிளே எப்போ மாற்றினேன். சரி நம்ம அப்படியே கஸ்டமைச்சிட்டு போயிடலாம். ஸோ கஸ்டமைச்சிட்டு நம்ம அட்வான்ஸ் எடிட்டர் நம்ம செட்டிங் எல்லாத்தையும் காமிச்சிடறேன். ஸோ வேறு ஒன்றும் இல்லை, முழுக்க முழுக்க சப்ஸ்கிரைபர் உங்களுக்காண்டி தான் காமிக்கிறேன். ஸோ நீங்களா நம்புவீங்களான்னு தெரில, நம்மளாக நம்புங்க. அப்படி தான் யாராச்சும் ஒருத்தவங்க முக்கிய கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ அதை பார்த்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா நம்ம சேனலில் நிறைய கமெண்ட் வந்துச்சு, ப்ரோ நீங்கள் மேக்ரோ யூஸர்னு சொல்லிட்டாங்க, ப்ரோ நீங்கள் மேக்ரோ யூஸர்னு சொல்லிட்டாங்க, ப்ரோ ஸோ நீங்களே பார்த்துக்கோங்க. இதான் நான் வச்சுருக்க கீ, நம்ம கீ மேப்பிங் எல்லாமே காமிக்கிறேன். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் எதுவுமே நம்மள்ட்ட கிடையாது. ஸோ ஒன்லி நம்ம ஸ்விட்ச் பண்ணுறது மட்டும்தான். கிடையாது கீழேயும் பாருங்கள், கீழே எந்த விதமான மேக்ரோ எதுவுமே ரன் ஆகாது. ஸோ அப்படியே பாருங்கள் இதான் நம்ம வச்சுக்க நம்ப. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கணும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து என்னோட டிபெண்ட் அப்பான் பட்டது. ஸோ எப்படின்னா எனக்கு பிடிச்சிருக்கு நான் வச்சுருக்கேன். ஸோ உங்களை யாரும் இந்த மாதிரி வைக்க சொல்லலை. ஸோ காமிக்க வேண்டியது காமிச்சுறேன். ஸோ அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அப்படியே செட்டிங்ஸ் போய் ட்ரைனிங்கில் போய் அலாடம் வச்சிடும்.
ஸோ பாருங்கள் நான் வீடியோ எதுவுமே கட் பண்ண கிடையாது, இந்த வீடியோ எப்படி இது பண்ணேனோ ஸோ லாஸ்ட் முடிக்கு அப்படியே கட் பண்ணாமல் தான் போகிறேன். ஸோ உங்கள் முன்னாடி இடம் ஷிஃப்ட் பண்ணி காமிக்கிறேன், கீழே நல்லா பார்த்துக்கோங்க, கண்ணை வச்சு பாருங்கள். ஸோ ஏதாச்சும் கீழே ரன் ஆகாதானே. ஸோ தயவுசெய்து யாரும் மேக்ரோன்னு சொல்லிடுறாங்க, மேக்ரோ யூஸ் பண்ணுறவங்க நிறையா பேர் இருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம எல்லாருக்குமே நீங்கள் மேக்ரோ யூஸ் பண்ணுறீங்க, யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம வந்து நம்ம வேலை ஒன்று பார்த்து விளாண்டுட்டே இருக்கணும். அசார் ப்ரோ வீடியோ பார்த்துருப்பீங்க, அவர் நின்ற இடத்துலேயே அவர் ஏடம் போகிறதே தெரியாது. ஸோ நம்ம கையிலேருந்து அடுத்த இடம் ஸ்விட்ச் ஆக கூட அழகாக தெரியும், நம்ம கூட எல்லா வீடியோ அப்படி தான் தெரியும். ஸோ ஒரு வீடியோவில் கூட நான் எதுவும் நான் மேக்ரோ யூஸ் பண்ணதே கிடையாது. அப்படி நான் மேக்ரோ யூஸ் பண்ண உங்களால் ப்ரூஃப் தான் சொல்லுங்கள், என் சேனல்லே கூட நான் உங்களை கொடுத்துறேன். ஸோ இப்போ சொல்கிறதான், ஸோ ஆரம்ப காலத்தில் என்னோடய ஓல்டு ஓல்டு லைவில் ஒருத்தவங்க சொல்லுவாங்க, அது வந்து அப்போ வந்து மேக்ரோ என்னாச்சு கதையாக தூக்கிட்டு வந்து சேனல் என்கிட்ட கேட்டாங்க, சத்தியமாக தரமாட்டேன். ஸோ இப்போதைக்கு பாருங்கள், ஸோ நம்ம இப்படி தான் ஸ்விட்ச் பண்ணுறோம். ஸோ நம்ம ஸ்விட்ச் ஸ்பீடும் அசார் ப்ரோ சொல்லி கொடுத்த ஸ்விட்ச் ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா அவர் பச்சையாக மேக்ரோ போட்டிருப்பார், அது உலகத்துக்கே தெரியும். அதுவும் சப்ஸ்கிரைபர் உங்களை நினச்சா எனக்கு அதுக்கு மேலே இதாக இருந்துச்சு. ஸோ அவங்க என்ன சொன்னாலும் நீங்களும் நம்பிட்டு வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இது மேலே இதுக்கப்புறம் நீ இதே நம்மளால் நான் உள்ள கூட ட்ரைனிங் கூட ஆடி காமிக்கிறேன். ஸோ அதையும் கூட நீங்களே பாருங்கள், இது ஸ்கில் ஆனில் இருக்குது எப்படி ஆகுதுன்னு தெரில. ஸோ வரான் ட்ரைனிங் ஆண்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இப்படி தான் காய்ஸ் நம்ம எப்பயும் போல நார்மல் அமிச்சுட்டிங்க இப்படி தான். ஸோ எந்த ஆட்டோக்கு எந்த மேக்ரோ இல்லை. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸோ மறக்காமல் இதில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்கு வர எல்லா கம்பெனியும் நான் ரீச் பண்ணுவேன். ஸோ பாய் காய்ஸ் ரவி. ஸோ இதுக்கப்புறமாச்சு ஸோ யார் சொல்லியும் உங்கள் சுய புத்தியோடு நீங்கள் இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ எவன் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க, அப்படியே மண்ணள்ளி போட்டு மறந்துடுங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை செய்யுங்க, தப்போ கரெக்டோ அது உங்கள் இஷ்டம் காய்ஸ். சரி, பாய் காய்ஸ், லவ் யூ காய்ஸ், பாய் பாய். First blood. ஏடபிள்யூ என்ன